இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து ஒரு டிஃபன் ஐட்டம். அதுவும் விரத நாட்களில் உண்டாக்குற ஒரு டிஃபன் ஐட்டம்ஸு. அது என்னென்னா சாபுதானா கிச்சடி. அது பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ. வாங்கோ, இது எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன். இது வந்து ஒரு பவுலுக்கு ஜவ்வரிசி சாபுதானா எடுத்துட்டு நான் ராத்திரியே நான் ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன். நல்லா பொலப்பொலன்னு நல்லா ஊறி கிடச்சிருக்கு. இது இவ்வளோ சைஸுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி நல்லா வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை. இது வந்து எள்ளு, ஒரு 1.5 ஸ்பூனுக்கு எள்ளை நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். வாங்கோ, இது எப்படி உண்டாக்கணும்னு நான் காமிச்சு தரேன். இப்போது என்ன பண்ணணும்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை, அப்புறம் இந்த வெள்ளை எள்ளு, இது ரெண்டத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம பொடிச்சு நுடலாம். ரெண்டத்தையும் போட்டு பொடிச்சு நுடலாம். பொடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதை பொடிச்சுன்னு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இதை பாருங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாசனை எள்ளு போட்டதுனால கமகமன்னு இருக்குது. இப்போ அடுத்த இதுக்கு எப்படி உண்டாக்கலான்றது காமிச்சு தரேன். இப்போது அடுப்பில் நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு ரீஃபண்ட் ஆயில் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய், எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு, இது உளுத்தம்பருப்பு சவக்க வறுக்கலாம். கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்தாயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இதில் போட்டு நுடலாம். இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான சால்ட், இது கொஞ்சம் நல்லா பரட்டி கொடுத்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம நார்த்து சைடில் வந்து உப்வாஸுக்கு வந்து இது எடுத்துப்பா, நைட்டு டின்னருக்கு வந்து உப்வாஸ் இருக்கும் பொழுது இதை செஞ்சு அவ சாப்பிடுவாள். நார்த்தில் குஜராத்தீஸ் மராட்டீஸ்காரா எல்லாருமே இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிப்பா இந்த டிஷ்ஷை கொண்டு எப்பொழுதுமே. ஸோ இது சாபுதானா வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போது இதில் நம்ம சாபுதானாவை போட்டுடலாம், அதாவது ஜவ்வரிசியை போட்டுடலாம். இதில் இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் ஐட்டம் தான். இது குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஃபனை. இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரையும் இதில் போட்டுடலாம். அப்போ நல்லா உதிர உதிராக நமக்கு கிடச்சிட்டு போயிடும். எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, நீங்கள் வந்து இப்போ ராத்திரிக்கு உண்டாக்கணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு மத்தியான நேரத்தில் நீங்கள் ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நான் காலம்பரை டிஃபனுக்கு வேண்டிட்டு நான் இதை உண்டாக்குறேன், அதெல்லாம் நான் ராத்திரியே நான் ஊற வச்சுட்டேன். நான் இதை கொஞ்சம் இது ஆக ஆக நமக்கு நல்லா உதிர்ந்து வந்துடும்.
கொஞ்சம் சூடாகட்டும். இருந்துட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன் நானே. இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே வச்சிருந்தேன். சாபுதானா எல்லாமே நல்லா சூடாயாச்சு. இது கொஞ்சம் ஆற 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 உங்களுக்கு நல்லா உதிர்ந்து கிடச்சிடும் நமக்கு. அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் ஐட்டம். நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பாருங்கோ, உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸும் கட்டாயமாக எனக்கு கொடுங்கோ. உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு இதை நீங்கள் ஆற்றுல உண்டாக்குவேலா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ எனக்கு. இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் சாபுதானா கிச்சடி ரெடியாக இருக்குது.